பேரியக்கத்தின் முழுவதும் தலைவரும் கோவை மாநகர முன்னாள் மாநகர தந்தையுமான ஐயா காவி வெங்கடாசுவரம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கொஞ்சம் ராமசாமி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பசீர் அவர்களே, கே சுப்பிரமணியன் முனைவர் திலீப் குமார் அவர்களே, இந்தியாவுடைய கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஏழை எளிய மக்கள், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பின்தங்கியோர் என்று சொல்ல முடியாது, அவர்களையும் முன்னிலை நிறுத்தி ராகுல் காந்தி சோனியா காந்தியினுடைய நல்லாசியோடு காஷ்மீர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணமாக சென்று அமர்ந்திருக்கின்ற மாமந்த உறுப்பினர் 44வது வார்டு மாமந்த உறுப்பினர் காயத்ரி ராஜமுரளி அவர்களே, இந்த விழாவை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய 43வது வார்டு 45 வார்டு உறுப்பினர் கே எம் ரவி அவர்கள், அவரது துணைவியார் சுதா ரவி அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன், எனக்கு முன்னாலே வந்து காந்தி அவர்களுக்கு அந்த மகாத்மா காந்தி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அந்த காந்தி மகானுக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு விடைபெற்று சென்று வேறு பல்வேறு நிகழ்ச்சிகள் அவருக்கு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய வணக்கத்துக்குரிய துணைநாயர் அவர்களே, நான் கார்த்திக் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, மாநகர மாவட்ட செயலாளர் திமுக, திரு மாநில செயல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் திரு மயூர் ஜெயக்குமார் அவர்களே, திரு சஜீவ் முகமது நபி மாநில தலைவர் பல்சபை நல இயக்கம், திரு எம் ஆறுமுகம் எக்ஸ்எம்எல்ஏ, திரு சி சிவசாமி மாவட்ட செயலாளர் சிபிஐ, திரு எம் ராதாகிருஷ்ணன் மாநில பொதுச் செயலாளர், பேபி சுதா ரவி, சரவணகுமார், மல்லிகா, புருஷோத்தமன், கே காயத்ரி, கே தேவராஜ் காயத்ரி செயலாளர் மாமன் உறுப்பினர்கள், நன்றியுரை ஆற்றிருக்கின்ற திரு எஸ் கோட்டியப்பன் மாநில பொதுச் செயலாளர், விழா அமைப்புகளும் சார்பாக இந்திய கலாச்சார தங்கூர் கழகம் இயக்கம் கோவை, அன்புள்ள பெரியவர்களே, தமிழ் மண்ணின் சிங்கப்பெண்களே, உங்களையெல்லாம் நான் அன்போடு சகோதர சகோதரர்களே தாய் குழந்தை வரவேற்கின்றேன். மேலும் என்னுடைய நான் குடியிருக்கின்றது நம்முடைய கே எம் ரவி அவருடைய வாழ்வில் தான் நான் குடியிருந்து வருகிறேன். நல்ல முறையில் தினசரி தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் வீதிகளே. மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி எடுக்க வேண்டும் என்று அரசு கூறியிருக்கிறதோ அதன்படி அவர்கள் மக்கும் குப்பை பிரித்து வைத்திருந்தால் எடுத்துக்கொள்கின்றார்கள். சிலர் மறந்துவிட்டு அவசரமாக வேலையை நியமித்தமாக அதை பிரிக்காமல் சென்றவுடன் வருகின்றவர்கள் அதை பிரித்து எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த வார்டு நன்றாக தூய்மையாக
கொசுக்களை உடைக்கிற கொசு மருந்து வண்டிகளை எல்லாம் அடிக்கடி தினசரி வர சொல்லி அவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து முடித்துவிட்டு அதோடு மட்டுமல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய வார்டுகளுக்கும் செல்லுங்கள் தவறாமல் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அவை அப்பேற்பட்ட கே எம் ரவி அவர்களுக்கு, மாமன்பவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இப்படி ஒரு புகைப்பட நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த வாழ்த்துக்களை விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு சால்வை பொன்னாடி அணிவித்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சமர்ப்பித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.